ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். இந்த நார்சிசம் பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி டிஸார்டர் இருக்கிறவங்க கூட உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்களையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். உங்களோட அனுபவம் மற்றவங்களுக்கு ஒரு நல்ல பாடமாக கூட அமையலாம் இல்லையா? சரி, இன்னைக்கு வீடியோவில் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு அரிய வகையான காம்பினேஷன் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன காம்பினேஷன்? ரெண்டு நார்சிஸ்டுகளோட காம்பினேஷன். நார்சிஸ்ட் வந்து எப்பயுமே தனியாக தான் செயல்படுவாங்க, யாரையும் நம்ப மாட்டாங்க, பெரும்பாலும் சிங்கிள் மேன் ஆர்மியாக தான் இருப்பாங்க. சிங்கிளாக நின்று வேட்டையாடுறதுனால இவங்களை சிங்கத்து கூடலாம் கம்பேர் பண்ணி நம்ம சிங்கத்தை அசிங்கப்படுத்திடக்கூடாது. டிஸ்கவரி சேனல் பார்க்குற பழக்கம் இருக்கிறவங்களுக்கு இப்போது நான் சொல்ல போகிற விஷயம் இன்னும் தெளிவாகவே புரியும். காட்டுக்குள்ளே ஹைனாஸ் அப்படின்னு ஒரு மிருக இனம் இருக்கு இல்லையா? இந்த ஹைனாஸ் என்ன பண்ணுன்னா, சிங்கம் கஷ்டப்பட்டு வேட்டையாடி வச்ச அதோட இறைய இந்த ஹைனாஸ் கூட்டமாக போயிட்டு சிங்கத்தை பயமுறுத்தி துரத்திட்டு கொள்ளை அடிச்சுட்டு வந்துடும். சிங்கத்தால் கூட இந்த ஹைனாஸை எதிர்த்து தன்னோட இறையை காப்பாற்றிக்க முடியாது. கொஞ்சம் கூட கஷ்டப்படாமல் மற்றவங்க உழைப்பில் வாழ்கிற கூட்டம் தான் இந்த ஹைனாஸ் கூட்டம். இந்த ஹைனாஸ் மாதிரி தான் இந்த நார்சிஸ்டோட காம்பினேஷனும் கூட. இது ஒரு ரேர் அண்ட் டெட்லி காம்பினேஷன். என்னென்ன மாதிரியெல்லாம் கூட்டு சேருவாங்கன்னா, கணவன் மனைவி, அம்மா அப்புறம் அவங்களோட கோல்டன் சைல்டு, அப்பா அப்புறம் அவரோட கோல்டன் சைல்டு, சிப்ளிங்ஸ் அதாவது உடன் பிறப்புகள், ஃப்ரெண்ட்ஸ், பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ், இப்படி சொல்லிகிட்டே போகலாம். இந்த காம்பினேஷனில் ஒருத்தர் மேலே ஒருத்தருக்கு எந்த இமோஷ்னல் அட்டாச்மெண்ட்டும் இருக்காது. இதில் அக்கறை, அன்பு, பாசம் எதுவுமே கிடையாது. ரெண்டு பேருமே ஒருத்தரை ஒருத்தர் யூஸ் பண்ணிக்க மட்டுமே பார்ப்பாங்க. ரெண்டு பேருமே விக்டிம் ட்ராமா நல்லாவே ப்ளே பண்ணுவாங்க. மற்றவங்களை ஏமாற்ற ஒருத்தர் ஒருத்தர் தெரிஞ்சே ஒரு ட்ராக் மாதிரி யூஸ் பண்ணிப்பாங்க. தனியாக நின்று இந்த கேம் ஆடும்போது கிடைக்கிற பெனிஃபிட்ஸை விட இப்படி கூட்டு சேர்ந்து கேம் ஆடும்போது அவங்களோட டார்கெட்டை ரொம்ப ஈஸியாக அவங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடுவாங்க. இவங்க ரெண்டு பேரையும் மீறி அவங்களோட விக்டிம் வெளியே போக முடியாதபடி ரொம்ப கவனமாக இருப்பாங்க. இவங்களோட ட்ராப் இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு இந்த கணவன் மனைவி காம்பினேஷன் இது எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னு பார்ப்போம். இப்போ ரெண்டு பேருமே நார்சிஸ்டாக இருக்காங்கன்னு வச்சுப்போம். சில சமயம் இந்த உறவு ஒர்க் அவுட் ஆகாமல் போகலாம். ஆனால் ரெண்டு பேருமே ரொம்ப ஸ்மார்ட்டாக இருந்தாங்கன்னா, பாம்பின் கால் பாம்பறியும் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தரை ஒருத்தர் கரெக்டாக புரிஞ்சு யூஸ் பண்ணிப்பாங்க. இவங்களோட குழந்தைங்களை ரொம்ப ஈஸியாக இவங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஏன்னா அம்மா இல்லைன்னா அப்பா ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் நல்லவங்களாக இருந்தால் கூட இன்னொரு நார்சிஸ்டிக் பேரண்ட்கிட்ட இருந்து குழந்தைங்களை காப்பாற்ற ட்ரை பண்ணுவாங்க. குறைஞ்சபட்சம் அந்த ஒரு ஹோப்பாவது குழந்தைங்களுக்கு இருக்கும். ஆனால் ரெண்டு பேருமே நார்சிஸ்டாக இருக்கிற பட்சத்தில் அவங்க குழந்தைங்களோட நிலைமை இன்னும் மோசமாயிடும். அம்மா அப்பாவை வச்சு கேம் ஆடுவாங்க, அப்பா அம்மாவை வச்சு கேம் ஆடுவாங்க. அவங்களோட பிள்ளைங்களுக்கு கன்ஃபியூஷன் மட்டுமே லைஃபாக போயிடும். வெளி உலகத்தோட தொடர்பே இல்லாமல் இந்த குழந்தைங்களை வளர்த்துட்டு வருவாங்க. இந்த ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப்ஸ், ஹெல்த்தி பவுண்ட்ரிஸ் இதை பற்றி ரெண்டு பேருமே குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. இவங்களோட சுயநலத்துக்கும் இவங்களோட தேவைகளுக்கும் ஏற்ற மாதிரி தான் பிள்ளைகளை டியூன் பண்ணி வச்சுருப்பாங்க. குழந்தைங்களுக்கு என்ன தெரிய போகுது? அம்மா அப்பா சொல்கிறது தான் வேதம், அவங்க காட்டுறது தான் உலகம் அவங்கள பொறுத்த வரைக்கும் இல்லையா? இப்படி ஒரு நிலைமையில் வளர்கிற இந்த குழந்தைங்களுக்கு அவங்களோட அப்பா அம்மாவை திருப்திப்படுத்துறதே இவங்களோட ஒரு லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் மாதிரி மாறி போயிடும். அதுதான் இவங்களோட ஒரே கடமையாக இருக்கும். தன்னைத்தானே தனி மனிதர்களாக கூட இந்த குழந்தைகளால் உணர முடியாது. இல்லை, கிடையாது, முடியாது அப்படின்னெல்லாம் சொல்லி இவங்க பழகி இருக்கவே மாட்டாங்க. ஏன்னா அப்படி சொல்கிறது ஒரு மிகப்பெரிய குத்தம் அப்படிங்கிற மாதிரி தான் அம்மா அப்பா இவங்கள டியூன் பண்ணி வச்சுருக்காங்க. உண்மையான அன்பு எப்படி இருக்குங்கிறதே இந்த பிள்ளைகளுக்கு வந்து தெரியாமலே போயிடும். இந்த நார்சிஸ்டிக் அம்மா அப்பா காட்டுறது தான் அன்பு அப்படின்னு இவங்க முழுசாக நம்பிக்கிட்டு இருப்பாங்க. இதனாலேயே இவங்களோட மேரேஜ் லைஃப் கூட இன்னொரு நார்சிஸ்ட் கூட அமையறதுக்கு தான் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இவங்க ஆல்ரெடி இந்த பேட்டர்னுக்கு பழகியிருக்காங்க. ஸோ இன்னொரு நார்சிஸ்ட்டை பார்க்கும்போது இவங்க இவங்களை அறியாமலேயே அட்ராக்ட் ஆகிடுவாங்க. இப்படி ஒரு கணவன் மனைவியால் வளர்க்கப்படுற பிள்ளைகளோட நிலமை கடைசியில் என்ன ஆகுது? ஒரு ஹைனாஸ் கூட்டத்துக்கிட்டே இருந்து தப்பிச்சு இன்னொரு ஹைனாஸ் கூட்டத்துக்கிட்ட போய் மாட்டிக்கிறாங்க. இதில் நீங்கள் இன்னொரு விஷயத்தையும் கவனிக்கணும். நான் கணவன் மனைவி இவங்களால் வளர்க்கப்படுற பிள்ளைகள் அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணிகிட்ருக்கேன்.
அம்மா அப்பாவால் வளர்க்கப்படுற பிள்ளைகள் அப்படின்னு நான் சொல்லவே இல்லை. ஏன்னா ஒரு நல்ல அம்மா அப்பாவால் வளர்க்கப்படுற பிள்ளைகளுக்கு இந்த நிலைமை கண்டிப்பாக வராது இல்லையா. ஒரு நார்சிஸ்டிக் ஆணும் ஒரு நார்சிஸ்டிக் பெண்ணும் சேர்ந்து பயாலாஜிக்கலாக ஜஸ்ட் இவங்களோட தேவைகளையும் இவங்களோட சுயநலத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிறதுக்காக மட்டுமே குழந்தைகளை இந்த பூமிக்கு கொண்டு வராங்க. அப்படி பிறக்கிற குழந்தைகளை ஒன்று தன்னை போலவே ஒரு நார்சிஸ்டிக் அப்யூசராக மாற்றிடுறாங்க, அப்படி இல்லைன்னா அந்த அப்யூஸையெல்லாம் தாங்கிக்கிற ஒரு பலியாடாக மாற்றி விட்டுடுறாங்க. இதில் எதுவாக மாறினாலும் அந்த குழந்தைகளுக்கு ஆபத்து தான் இல்லையா. ஸோ இந்த மாதிரி டெட்லி காம்பினேஷனில் இருக்கிற இந்த கணவன் மனைவி சேர்ந்து பிள்ளைங்களை மட்டும் கிடையாது மற்ற உறவுகளையும் நல்லாவே வச்சு செய்வாங்க. ஆக மொத்தம் இந்த மோசமான காம்பினேஷன் இன்னும் ஈஸியாக ஒர்க் அவுட் ஆகும். ரெண்டு சிப்ளிங்ஸ் சேர்ந்து டோட்டல் ஃபேமிலியை காலி பண்ணுறது, ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து மற்ற ஃப்ரெண்ட்ஸை காலி பண்ணுறது, ரெண்டு பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் சேர்ந்து கிளையன்ஸ் அப்புறம் ஸ்டாஃப்ஸை காலி பண்ணுறது, இப்படி நிறையா சொல்லிகிட்டே போகலாம். ஸோ இந்த நார்சிஸ்ட் தனியாக மட்டுமே கேம் ஆடுவாங்கன்னு சொல்ல முடியாது, இப்படி கூட்டு சேர்ந்தும் சதி செய்வாங்க. நம்ம தான் தெளிவாக இருந்து தப்பிச்சுக்கணும். அப்படி நாம் தெளிவாக இல்லாத பட்சத்தில் இதனால் வர்ற பின் விளைவுகளை நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. Take care, stay safe, stay strong. Bye friends.